நான் இன்றைக்கி ஒரு ப்ளாக் பண்ண போகிறேன். இன்றைக்கி டே வந்து வெட்னஸ்டே ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போது நானும் அம்மாவும் மட்டும் இப்போ வந்து அன்னைக்கு ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. கிராமத்து பொங்கல் வந்து பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி கிராமத்தில் வந்து என்ன மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் அங்கே நடக்குது, அதெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இன்னும் கிராமத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்க போகிறேன். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரோட்டுக்கிட்ட ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது, அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கோம். அடுத்ததாக ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து குட்டீஸ்லாம் அங்கே நிறையா பேர் இருக்காங்க, பட் ஆனால் நாங்கள் வந்து கேக்ஸு, பேஸ்ட்ரி ஐட்டம் இந்த மாதிரி எதுவுமே வாங்கிட்டு போக மாட்டோம். எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு போவோம். நீங்களும் இந்த மாதிரி யாராவது பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக. இதில் தான் எந்த உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறதுல. சீசனபிள் ஃப்ரூட்ஸாக வாங்குங்க, அது வந்து இன்னுமே ஹெல்த்துக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ சீசனில் வாட்டர்மெலன், குக்கும்பர் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. அடுத்த நாள் மார்னிங் ஆகிடுச்சு. அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா பாட்டி வந்து உரலில் இந்த மாதிரி பச்சை அரிசி வந்து இடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எல்லாமே வந்து கிரைண்டர் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம எல்லாருமே மிஷினில் வந்து மாவு, தோசை மாவு வந்து ஆட்டி வந்து சாப்பிட்றோம். ஆனால் அது ரொம்ப ஹெல்த்துக்கு கெடுதல். ஆனால் இன்னுமே இந்த மாதிரி உரலில் இடித்து சளிச்சு செஞ்சது ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணணும்னு பண்ணேன். மாங்காய் இது தொங்கிட்டு இருக்குது. நான் பக்கத்து தோட்டத்துலேருந்து பொறிக்கலான்னு சொன்னேன். இப்போ இங்கேயே இருக்குது, இவங்க வீட்லேயே மாங்காய் மரம் இருக்குது. முதல் குட்டியாக வச்சுருந்தாங்க, இப்போ மாங்காய் வந்து வந்துருச்சு. ஆக்சுவலி இது என்ன மாங்காய், குண்டு மாங்காயா நீல மாங்காயா? குண்டு மாங்காய். இது வந்து குண்டு மாங்காய், இது வந்து குண்டு மாங்காய். இதில் வந்து நம்ம ஊறுகாய் அப்புறம் மிளகாத்தூள் உப்பெல்லாம் கலக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இங்கே எல்லாமே மாங்காய் தான் இருக்குது, தெரியுதான்னு தெரியல. இப்போ வந்து கண்டிப்பாக மாங்காய் பொறிச்சு சாப்பிட்ணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் இந்த மாங்காய் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. வேற எந்த மாங்காய் எது சாப்பிட்லாம்? இந்தா இங்கே ஒரு மாங்காய் இருக்குது. மாங்காய் அப்படி மாடு முட்டி இல்லாமல் இருந்தால் சரி, அந்த மாங்காய் பொறிக்கிறோம். வாழ்வுறங்க பார்த்து இந்தா அப்படியே மரத்துலேருந்து பொறிச்சு சாப்பிட்ற மாங்காய் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக பாலாக இருக்குது. கழுவிட்டு சாப்பிட்ணும் நல்லா சொல்லுவீங்க. இது வந்து நேச்சுரலாக மரத்துலேருந்து அப்படியே பொறிச்சது, நான் கழுவிட்டுலாம் சாப்பிட மாட்டேன். பயங்கரமான புளிப்பு இந்த மாங்காயில். பயங்கரமான புளிப்பு இந்த மாங்காயில். ஊறுகாய் போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இந்த மாங்காய் எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி நிறையா மாங்காய் மரம் இருக்குது, அதில் போய்ட்டு மாங்காய் பொறிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்து மாமரத்துக்கு அடியிலேயே வந்து வீடு கட்டி வச்சுருக்காங்க. மூணு மாடு இருக்குது, மூணுமே நீங்கள் முறைச்சி முறைச்சி பார்த்துட்டுருக்குது. எது முட்டி இல்லாமான்னு பார்க்கும் போல். இது வந்து இங்கே ஒரு குட்டி கண்ணு குட்டி. இது எப்போ போட்டுச்சு? ஒன் வீக் குட்டி. மாடு முட்டிடுமான்னு தெரில, 1 வீக் தான் ஆச்சு இது போட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு மாடு கட்டியிருக்காங்க. இங்கே வந்து இது நாட்டு மாடா? ஆ, இது வந்து நாட்டு மாடு. இப்போல்லாம் வந்து நாட்டு மாடு வாங்குறது ரொம்ப இது. காஸ்ட்லி கூட. நாட்டு மாடு கட்டியிருக்காங்க. இது வந்து சப்போட்டா, இது வந்து எனக்கு கொடுத்துடுவாங்க. ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும் இந்த சப்போட்டாவில் தான் நான் அன்றைக்கு வந்து உங்களுக்கு பூஸ்ட் வச்சு ஒரு சப்போட்டா ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சேன்ல, இந்த சப்போட்டா வச்சு தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்போட்டா. இன்றைக்கி எதுவும் பழுத்தது போயிட்டு பழுத்தது ஒன்று கிடச்சிருச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ கத்து, இப்போ கத்து, இப்போ கத்துடி கத்துடி. ஏய், நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பாக ஒன்று நான் பிடிச்சி கொடுத்துறேன்.
இப்போ வந்து கோயிலுக்கு வந்து ரெடி ஆயிருக்கோம், கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்பியாச்சு, ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்க பக்கத்துல இருக்க வந்து கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போயிட்டு அங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். என்னடா நடக்குதுங்க? பேச மாட்டோம், இங்கே ஒரு ஊரே எல்லாம் ஒன்றா கூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சாமி அந்த கதைகள்லாம் கேட்கும்போது இந்த கதைகள் வந்து ரொம்ப அந்த பழங்காலத்து கதைகள் நிறைய வந்து சொல்கிறாங்க. இது ஒன்னொன்றுக்கும் நிறைய கதைகள் வச்சுருக்காங்க, அதெல்லாம் அப்படியே வந்து கடைப்பிடிக்கிறாங்க இவங்க எல்லாருமே. ஒரு ஸ்டாச்சு மாதிரி கொண்டு போகிறாங்களே, அது எதுக்குன்னா அந்த காலத்தில் தப்பு பண்ணுறவங்கள வந்து தலையோடு வெட்டி எடுத்துருவாங்க. அது திருப்பியும் இந்த ஃபெஸ்டிவலில் ரீக்ரியேட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ தான் யாரும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக. படிக்கிறவங்களும் அப்படி சொல்லக்கூடாதுடா. இங்கே பாரு, ரொம்ப சக்தியான சாமி, மனசில் என்ன நினைக்கிறே அதை அப்படியே கண்ணு முன்னாடி காட்டும். ஃபிஃப்டீன் டேஸ் ஃபாஸ்டிங்கில் வந்து ஒரே ஒரு வேலை மட்டும்தான், நைட் நைட் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து சாதம் சாப்பிடுவாங்க. அது ஃபுல் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இப்போ கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரிவர் இருக்குது, அது காவேரி ரிவர். அங்கே தான் இப்போ எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அந்த காவேரி ரிவரில் ஒரு வந்து ஒரு சூப்பரான ஒரு வந்து புளியோதரை குடிப்பாங்க. அதுக்கு டேஸ்ட் பண்ண தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நானும் போயிட்டே இருந்தேன். பார்த்தா அங்கே அவ்வளோ ரஷ்ஷு, ரொம்ப 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 கூட்டமாக இருந்துச்சு. அந்த சீனரியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா வந்து ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அந்த சைடு தூரமாக போகணும். எல்லாருமே வந்துட்டாங்க. சரி, அந்த அது அந்த 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 சாதம் எப்படி தான் இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராக இருந்தேன். ரொம்ப வந்து கொஞ்சம் ஊண்டு தான் கொடுத்தாங்க, ஒரு எலுமிச்சம்பழ அளவு தான் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி வராது, பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் சிட்டியில் தான் பிறந்து வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது கிராமத்து பக்கம் போய் பாருங்கள். அதோடய கிளைமேட், அங்கே இருக்கிற அவங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கேயே இருந்தெல்லாம் போல் இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம்